ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்குறோம். கொத்தவரங்காய் வச்சு சட்னி ரெசிபி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம கம்மியான பொருட்கள் வச்சே இந்த ரெசிபி வந்து பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொத்தவரங்காய் ஜென்ரலாக யாருமே சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கிறதுனால பசங்களாம் ரொம்ப விரும்பி பொரியலாக பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப வலிமை தருது, வலிமையை சேர்க்குங்க. அதிகமாக நம்ம வந்து அடிக்கடி கொஞ்சம் கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம டேஸ்ட் வந்து நல்லா இல்லைன்றதுனால அது அதிகமாக யாருமே பெரியவங்களே கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது அதில் கொத்தரங்காயெலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாதுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தரங்காய் வந்து நல்ல ஒரு 15-20 கொத்தரங்காய் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பிஞ்சு கொத்தரங்காயாகவே பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து கூட, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் கூட சேர்த்து நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில்லேருந்து ஒரு 3 விசில் கூட விடுங்க. நல்லா வந்து கொத்தரங்காய் நல்லா குழைவாக வெந்துடும். அதுக்கு மேலே தேவையில்லை. நல்லா கொஞ்சம் குழைவாக வேகிற அளவுக்கு நம்ம விசில் விட்டுட்டு குக்கர் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், 4-5 வந்து காஷ்மீரி மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகா வற்றல் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா இருந்தது இந்த சட்னி பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. நல்லா சிம்பிளாக டக்கு நம்ம வந்து குயிக்காக பண்ணிடலாம். கொத்தரங்காயோட டேஸ்ட் வந்து அதில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாது. ஸோ நல்லா வந்து இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. காரம்லாம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா. புதினா வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ இந்த வந்து புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதையும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு இது மாதிரி வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 4-5 தக்காளி நல்லா ஒரு பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளியை அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி ஆச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து கொத்தரங்காய் ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து வடிச்சிட்டோம். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றினாமல் இருந்தீங்கனாலே தண்ணி அதோடய சேர்ந்து வெந்து தண்ணியுமே வந்து கீழே ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் லைட்டாக அதில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் அதை போட்டு ரொம்ப வதக்கலாம் வேண்டியதில்லை. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் சட்னி தண்ணியாக கிடைக்கும். நான் இது மாதிரி பண்ணிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம சட்னியை எப்போதும் போல் தாளிச்சிக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, வெள்ளை உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் நிறைய சேர்த்து நல்லா தாளித்து விட்டிங்கன்னா, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். சொத்து தாளிச்சுட்டு நல்லா சூடான இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி நம்ம வந்து காய்கறிகள்லாம் சேர்த்து சட்னி பண்ணும்போது நீங்கள் வேறு காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கொத்தரங்காய் வந்து உடம்புக்கு வந்து மற்ற காய்கறிகள்லாம் சாப்பிட்ருவாங்க. ஸோ கொத்தரங்காய் தான் வந்து அதிகமாக யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது சேர்த்துக்கங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம சாந்தி இல்லம் சேனல்லையும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் போடுறோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு நம்ம காய்கறியை செய்யும் போதும் அதோட நன்மைகளையும் சேர்த்து நான் சொல்லி தான் எல்லாமே போடுறேன். ஸோ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கே இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் போடும்போது தான் நானுமே அதெல்லாம் படித்து தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் அதோடய நன்மைகள் தெரிஞ்சு சாப்பிடும்போது நம்ம வந்து அதிகமாக அந்த காய்கறிகளை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.